ஹாய் ஹலோ மக்களே, இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருணைக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படின்றதான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம். கருணைக்கிழங்கு வறுவல் ஆர் கருணைக்கிழங்கு ஃப்ரை எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆல்ரெடி எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் என்னடா ஒரு வீடியோவா அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. எனக்கு இதெல்லாம் தான் ஒரு வீடியோ, புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி கடைசியிலே வந்து நம்ம இட்லி வந்து பூ பூவாக வந்திருக்கா இல்லையான்றத நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, கடைசியில் இந்த பூ பூவாக இருக்கும், பூ பூவாக இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். இது நல்லா புண்ணியமாக வரும்போது நம்ம வந்து கருணைக்கிழங்கு போட்டால் போதும். ஆல்ரெடி வதக்கினா அதுவே நல்லா வதங்கிடும். வெங்காயமும் சின்ன சின்ன சாப்ஸ் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறதால கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குன்றது பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம வந்து கரெக்டாக போட முடியும். இது எப்படிலாம் வந்துருக்குன்றது நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் வந்து எப்படி வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து கருணைக்கிழங்கு நம்ம போட்டுக்கலாம். நான் மட்டும் தனியாக வீடியோ எடுக்கிறதால தான் கொஞ்சம் அடிச்சு பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களாலேயும் ரெகுலராக எங்கள் வீடியோஸும் பண்ண முடியும். நானும் நல்லதில் ரொம்ப நாளாக வீடியோஸ் எதுவும் போடல. நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவோம் எப்படி இருக்குது. இதே சில பேர் யோசிப்பீங்க, என்ன சும்மா போட்டதே போடுறான், இதெல்லாம் எல்லோரும் பண்ணுறாங்களே, யாரும் எதுக்கும் பண்ணதில்லையா அப்படின்ட்டு. பேச்சுலருன்றது வாழ்க்கை எல்லாருக்கும் எதிர்க்கும் தெரியும். நல்ல ஒரு ஜாலிக்காக நாங்கள் எல்லாம் பசங்க ஃபுட்டோட சேர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். செஞ்சுங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. நம்ம கருணைக்கிழங்கு பண்ணுவோமே அப்படின்ட்டு நம்ம கருணைக்கிழங்கு பண்ணுவோம். அதே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆளொலி கிழங்கு இதாகிட்ருக்கு, வந்துட்டுருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஈவினிங் காலைல ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் ஏதாவது காய்கறி எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே டைம் பாஸ் போகும். வீட்டில் ஈவினிங் டைம்ல கொஞ்சம் அப்படியே வாரி ஏழு மணிக்கு மேலே வாரம்லாம் போயிட்டு அப்படின்னு நம்ம கையில் வர்றோம். சும்மா மஞ்சத்தில் ஒரு சிட்டிக்கு சில கருணைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டு கண்டு வீங்கிடும். சில ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரத்துக்காக நாங்கள் ரெட் சில்லி நான் சேர்க்குறேன் கொஞ்சோண்டு. இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் வந்து ஆயில் மட்டும் நம்ம ஊற்றி ஆயில் ஊற்றினா கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ஒன்றும் கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா வேகிறதுக்கும் வந்து வரத்துக்கும் நல்லா இதாக இருக்கும். ஃப்ளேவர் நல்லா ஃப்ளேவராக வந்திருக்கு கலரு. கொஞ்சம் ஆயில் மட்டும் பற்றி நான் ஊற்றுறேன், கொஞ்சம் ஆயில் மட்டும் நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கலத்து விட்டுரும். நான் தனியாக எடுக்கிறதால தான் வீடியோ கொஞ்சம் மாறி மாறி வருது. இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக ரெகுலராக பக்காவாக ஃப்ரெண்டு வச்சுட்டு வீடியோஸ் எடுத்து நான் போடுறேன். கூட யாரும் இல்லாதாலும் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் இதாகுது. சரிங்களா, இந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியும். எல்லாருக்கும் தெரியும், பட் நான் சும்மா நம்ம சொல்லுவோமே. இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்ல, அதனால தான் சொல்கிறேன். பார்த்து
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே நம்ம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உட்கார விட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மாதிரி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கலரி வச்சுருந்தால் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். அப்போ நல்லா வேகும், வெந்து வெந்து வரும். கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோன்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏதாவது குறையாக இருந்தால் கூட சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணணும், அது மாதிரி பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ணணும்னா கூட சொல்லுங்கள். நம்ம அந்த வீடியோ பண்ணி போடலாம். ட்ரை பண்ணுறேன். இனிமேல் தான் ட்ரை பண்ணி போடுறோம் வீடியோ வந்து. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஏதாவது சமைச்சு போடணும்னா சொல்லுங்கள். சமைச்சு பண்ணுறேன், உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கருவேப்பில் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணுறோம், நல்லா இருக்கிறதுக்காக. இந்த ஃபோட்டோ ஆன்லைனில் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, தெரியல கை. மற்றதால சும்மா போயிட்டுருக்க முடியும், நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கோம். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன், அது எனக்கு கரெக்டாகவும் தெரியல. இன்னும் கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வெந்துதுன்னா அப்புறம் எடுத்துக்க வேண்டியது நம்ம கண்ணக்கிழங்கு வறுவல். பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு வீட்லேயும் டேஸ்ட்டு கொடுத்தேன், எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு. இன்றைக்கி நான் ஏன் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் ரசம் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து கண்ணக்கிழங்கு வறுவல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு வீட்லேயும் டேஸ்ட்டு கொடுத்தேன், எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு. இன்றைக்கி நான் ஏன் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் ரசம் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து கண்ணக்கிழங்கு வறுவல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நைட்டுக்கு வந்து டிஃபனும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டுக்கு வந்து இட்லி மாவும் எல்லாம் கலக்கி எல்லாம் வச்சாச்சு. நைட்டுக்கு இப்போ வந்து இட்லி நம்ம ஊற்றுறது தான் பாக்கி. அந்த இட்லி வந்து நான் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிட்டு உங்களை காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நான் எண்ணெய் தடவிட்டேன். டிஷ்யூ வச்சு எண்ணெயை வச்சு தான் நான் அப்படியே தடவி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிடலாம். இந்த மாவுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான் வந்து கலக்கி வைப்பாப்பில். அவர் கலக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஊற்றி இட்லி இல்லைன்னா தோசை ஒரு ஒரு நாள் செப்பரேட் செப்பரேட்டாக வந்து ஊற்றிருப்போம். என்னடா அவன் இட்லி ஊற்றுறதுலாம் எப்படின்றது ஒரு வீடியோவாக போடுறான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஃபஸ்ட் டைம்ன்றதெல்லாம் போடுறேன். இது வரைக்கும் நானும் போட்டதில்லை. சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக ஃப்ரெண்டு ஒருத்தர் போடுவார், நம்ம வந்து சாப்பிட்றதோடு சரி எல்லாமே நம்ம போடுவோம். இந்த வாட்டி சரி வீடியோ பண்ணுறது நம்மளே போட்டு எல்லாம் பண்ணுவோம். சரி, இந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல. நான் இந்த கர்ணக்கிழங்கு வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன் வீடியோ இதுவும். சரி, நீங்களாம் பார்ப்பீங்க. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வாய்ஸ் கொடுத்து நான் அப்படியே பேசி அப்படியே போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ எப்படி வருதுன்னு கூட எனக்கு தெரியல. வேறு இடம் தான் அப்லோட் பண்ண போகிறேன். எனக்கு அந்தளவுக்கு எடிட் வந்து இனிமேல் தான் கொஞ்சம் நல்லா கற்று எடிட் ஆப்ஷனும் நல்லா போடணும். வீடியோஸ் எல்லாமே வர இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே பக்காவாக போடுறவங்களை ரெகுலராக ஒரு வீடியோ வந்து நான் ரெகுலராக டே பை டே வந்து போட பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போஸ் போட முடியாத அளவுக்கு நான் வீக்லி ஒரு 2 வீடியோ 3 வீடியோ அது மாதிரியாவது நான் போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நான் இட்லி மாவு ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாம் குக்கரில் இட்லிக்கு வேகிறதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்கோம் குக்கர் மாதிரி, அதில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணியை ஊற்றிருக்கோம். இதில் வந்து எல்லாமே 1 பை 1 எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த இட்லி இது வந்து எடுத்து நம்ம வந்து இதில் வச்சுருவோம். இதில் வச்சுட்டு மூடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து சாப்பாடு இதிலே வடிச்சுப்போம், எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வடிக்கிறதுக்கும். இந்த ஒரு சைடில் நம்ம சாப்பாடு வடிச்சிக்கலாம், தண்ணியெல்லாம் இந்த சைடில் வந்துடும். அதே மாதிரி இட்லிக்கும் ஆவி வந்து இதுலேருந்து இந்த சைட்லேருந்தே வந்துடும். நம்மளுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சாலே நம்மளுக்கு இட்லி சூப்பராக வந்துடும். இட்லி எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இட்லி வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லியும் குக்கரில் வச்சா இதில் வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் 15-20 மினிட்ஸ் எப்படி வருதுட்டு
உங்களுக்கு காட்டுறேன் நான். இட்லி வந்து பார்த்தீங்கன்னா பூ பூவாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எனக்கு சிரிப்பு தான் வருது, பட் ஆனால் பார்க்கலாம். எடுத்து ஓப்பன் பண்ணிடலாமா? இட்லி குண்டான ஓப்பன் பண்ணியாச்சு. இட்லி வந்து பார்த்தீங்கன்னா பூவாக இருக்குது, எடுத்து பார்த்தா தான் எப்படி இருக்குன்றது தெரியும். இருங்க வரங்க, சுடுது, நல்லா சூடாக இருக்குது. இட்லி பார்த்தீங்கன்னா அப்படி பூ பூவாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இட்லி நல்லா அழகாக எல்லா இட்லியும் வந்து சூப்பராக வந்துச்சு. நல்லா மெது மெதுன்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதோட உங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் கூட இருந்த பிள்ளை லைக் பண்ணுங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.